சொல்லுங்க ப்ரோ. கிளம்பியாச்சு ப்ரோ. இங்க சதீஷோட நாங்க அப்படியே கிளம்பி வந்துன்னு இருக்கோம். வண்டலூர் தான். ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு. அங்கே இருக்கீங்களா மோடிஜி? பெட்ரோல் விலைய பாருங்க. ஆ எடுக்கலாம் எடுக்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன பிளான்? நான் உங்க ராகவ். இன்னைக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, என்னோட சேர்த்து அஞ்சு பேர் வால்பாறை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கே வால்பாறை போக போகிறதில்ல. இன்றைக்கி நைட்டு வந்து பொள்ளாச்சியில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே டூ வந்து நம்ம ஏர்லி மார்னிங் காலையுமே அந்த ஒரு ஃபாகில் அந்த ஒரு கிளைமேட்டில் நம்ம வால்பாறை வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா என் கூட சேர்த்து அஞ்சு பேர் வந்திருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு த்ரீ மந்த் பேக் வந்து கொடைக்கானல் போயிருப்போம். ஸோ அந்த சீரீஸ்லேருந்து நம்ம கூட சிக்கு அப்படின்றவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. சிக்கிந்தர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அவர் இருக்கார் இந்த ட்ரிப்பில். பேக் விழுத மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து நம்ம காமேஸ்வரம் இருக்கார். நம்ம கூட கந்திக்கொடா ட்ரிப் அப்புறமா நந்தி ஹில்ஸ் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவர் இருக்கார். ஸோ காமேஷ் ப்ரோ இருக்கார். அதுக்கடுத்து நம்ம சதீஷ் ப்ரோ வந்து நந்தி ஹில்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பார் நம்ம கூட, அவர் இருக்கார். டூ ஸ்டேட் டூ ஹில்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் எடுத்திருப்பேன். அதில் வந்து நம்ம கூட குமரன் வந்திருப்பார்ல, அந்த குமரனோட ஃப்ரெண்டு அஜய்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அஜய் ப்ரோ நம்ம இந்த ட்ரிப்பில் இருக்கார். குமரன் ப்ரோ மிஸ் ஆகிட்டார். அவர் தான் ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணணும் ரொம்ப நாளாக சொல்லிட்டுருந்தார். பட் அவருக்கு ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சியால் அவரால் இந்த ட்ரிப்பில் வர முடியல. சுரேஷ் அவரும் இந்த ட்ரிப்பில் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஒரு எட்டு பேர்கிட்ட இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒர்க் வந்ததால் யாராலையும் வர முடியல. ஸோ எட்டுன்றது அஞ்சு பேராக இருக்குது. கௌதம் ப்ரோ நம்ம கூட கொடைக்கானல் வந்திருப்பார். ஸோ அவரால் ட்ரிப்புக்கு வர முடியல. பட் நாங்கள் போகும்போது பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி அவர் அப்புறமா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்கள பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து நான் கிளம்பும் போது கரெக்டாக ஒரு 3:30 இருக்கும் காலையில். நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்கேன். என்ன மாதிரியே தான் காமேஷ் ப்ரோவும் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வராரு, அஜயும் அப்படி தான். சதீஷ் ப்ரோ வந்து மார்னிங் ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்கிட்டு அவரும் அப்படியே கிளம்பி வந்துட்டுருக்காரு. இப்போ எல்லாருமே வேக்சின் போட்டாச்சு, ஃபஸ்ட் டோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் பெருசாக எதுவும் ஆகாது அப்படின்னு நம்பி போகிறோம். தேர்ட் வேவ் வந்துட்டுருக்கு, கேரளா பார்டர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் தமிழ்நாடு இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்கிறதால சரி தமிழ்நாட்டில் நம்ம வால்பாறை போகலாம், இந்த டைமில் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்படுறோம். சரி அதனால் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ரெண்டு டீ கடையில் நின்று பிரேக் எடுத்தாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் தான் எடுக்க போகிறோம். வெயில் செம்மையாக அடிக்குது. உளுந்தூர் பேட் டோலை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் இப்போ தான் சாப்பிட்டோம். டைம் கரெக்டாக 9 ஆகுது. நேற்றுக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் நல்ல மழை, ஒரு 1 வீக்காக சரியான மழை பெஞ்சிட்ருக்கு போலாங்க. நியூஸில் பார்த்துருந்தோம் அங்கே டேம்லாம் ஃபுல்லாகிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃப்ளட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல. இப்போ வெயிலாக இருக்குது, அங்கே போனால் கண்டிப்பாக மழை பெய்யும். ரொம்ப மழை பெய்யக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிறோம். மழை பெஞ்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 1 வீக் முன்னாடி தான் நம்ம இந்த டேங்க் பேக் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம விண்டர் ரைட் போயிருந்தாலும் அப்போவே இதை பர்ச்சேஸ் பண்ணோம்னு நான் எவ்வளோ கடையில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அப்போ தான் ஃபஸ்ட்டு லாக்டவுன் முடிஞ்சு ஓப்பன் பண்ணது. கரெக்டாக இந்த பேக் தான் வாங்கணும்னு யோசிச்சிருந்தேன். அது இல்லாததால் நான் டெக்கத்லானில் வாங்கின ஒரு 10 லிட்டர் பேக்கை தான் நான் ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அந்த ட்ரிப்பு போயிருந்தேன். இதுக்கு கொடைக்கானல் ட்ரிப்பு வரைக்குமே நான் அந்த பேக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். சரி ப்ராப்பராக ஒரு டேங்க் பேக் வாங்கணும் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இந்த பேக்கோட ரிவ்யூ வந்து நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். வாங்கின உடனே போட வேணாம், ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். எப்படி இருக்குது அப்படின்றத நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். லிங்க்கு நான் மேலே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்கேஸ் இந்த பேக் வாங்குறதா இருந்தால் நீங்கள் அதை பாருங்கள், செம யூஸ்ஃபுல் இந்த பேகு. இது ஏன் இவ்வளோ நாள் வாங்காமல் போனேன்னு எனக்கே தெரியல.
கைஸ் இந்த ட்ரிப்பில் அஞ்சு பேர் சொல்லியிருந்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா நாலு பேருமே ராயல் என்ஃபீல்டில் தான் வந்திருக்கோம். மூணு கிளாசிக் 350 என்னையும் சேர்த்து. இது வந்து சிக்கோட கசினோட பைக். இது அவர் டாமினோர் 400 வந்திருப்பார் கொடைக்கானலில். இது வந்து அவர் கசின் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் 350. ஸோ அதுதான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன், ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். ஜீரோ வைப்ரேஷன் சொன்னாங்க, பட் ஓட்டும்போது தான் தெரியுது, சுத்தமாக தெரியல. ராயல் என்ஃபீல்டில் இப்படி ஒரு வண்டியான்ற மாதிரி இருக்குது. தண்டர் போர்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது, பட் அந்த ஃபுட் ரேஸ் மட்டும் கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்குது. பஜாஜ் அவஞ்சரை பார்த்தீங்கன்னா ஃபுட் ரேஸ் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃப்ரெண்டில் இருக்கும், தண்டர் போர்டில் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். ரைடிங் பொசிஷன் நல்லாயிருக்கும், இது அப்படியே அழகாக போயிட்டே இருக்கும். இதுலேயே நம்ம வந்து ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஃபோனில் மேப் போடுவோம்ல, ஸோ அதை வந்து நம்ம ப்ளூடூத்தில் சிங்க் பண்ணிட்டோன்னா ஜஸ்ட்டு அந்த டைரக்ஷன் மட்டும் இதில் காமிக்கும். இந்த பைக்லேயே நம்மளுக்கு சார்ஜரும் வந்துருதான், இங்கே உள்ள இருக்குது யூஎஸ்பி போர்ட்டு, இங்கே இருக்குது, இங்கேருந்து கொடுத்தா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இவர் ஃபோன் ஹோல்டர் மட்டும் இல்லை, சார்ஜரோடு தான் இருக்குன்றதால இவர் வந்து சார்ஜரோட வாங்கியிருக்காரு. பட் இது ஃபோன் ஹோல்டரே இந்த பைக்குக்கு போதும், நம்ம இன்பில்டாகவே நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட்டோடையே வருது. ஆத்துலேயே தள்ளுது இந்த மிரர், லைட் போன BS6 அப்படின்றதால அந்த சத்தம் அது மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது. இந்த புல்லட்டுக்கான சவுண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு மட்டும் கம்ப்ளீட்டாக இல்லவே இல்லை, அது மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. அது இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும் பைக்கு. எனக்கு பர்சனலாக அந்த சவுண்டு பிடிக்கும் பைக்கில், மெயினாக புல்லட்டில். கொடைக்கானல் சீரீஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த மரம்லாம் வந்து வெயிலில் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஷேடில் இருக்குது, இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்தது, அந்த வெயிலுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்தது. நான் சைடில் அந்த கிளிப்பு போடுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. கில் சுவிட்சே சூப்பராக இருக்குது பாருங்களேன், இப்படி பண்ணால் ஆஃப், இது வந்து இப்படி பண்ணால் ஆன் ஆகுது, நல்லா இருக்குல்ல. மிரர் மட்டும் டைட் பண்ணிட்டேன்னா வண்டி பக்காவாக இருக்குது. சோழ பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா அப்படின்ற மாதிரி ராயல் என்ஃபீல்ட் பரம்பரையில் ஒரு வைப்ரேஷன் இல்லாத பைக், சூப்பராக இருக்குது. என் பைக் எந்த நிலமையில் ஓட்டு வராருன்னு தெரியல ப்ரோ, பைக் வேறு லெவல் ப்ரோ, நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது ப்ரோ. நம்ம வண்டி எப்படி இருந்தது, கதரை விட்டுருச்சா நல்லா, அப்படியே ஒரு ஷேக்கிங்லேயே வந்திருப்பீங்களே. ஆ அடாப்ட் ஆகிட்டீங்க. ஏன் கூட வந்தாரா, ஏன் கூட யார் வந்தா, அது இது இன்டர்செப்டர், அது யாரோ ஒரு கேங்கு, அது போயிடுச்சு, அதுக்குள்ளே டோல் வந்துருச்சுன்ற மாதிரி இருந்தது. ஆ அப்படியே போயிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இங்கேருந்து திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம சதீஷ் ப்ரோ வந்து ரூட்டு மாறி போயிட்டார். ஆக்சுவலாக இது திண்டுக்கல் போகிற ரூட்டு இல்லை, ஒரு ஷார்ட்கட். நம்ம கொடைக்கானல் சீரீஸில் கணேஷ் ஒரு இடத்துல பூந்த கீந்த கூட்டின்னு வந்திருப்போம், ஸோ அதே ரூட்டில் தான் நாங்கள் போகிறோம். அவர் திண்டுக்கல்லில் வந்து கூகுள் மேப் படி எங்கேயோ போயிட்டுருக்காரு. இந்த ரூட் சூப்பராக இருந்தது அப்போ வந்திருந்த போது, நல்லா இருந்தது. நான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் போன ட்ரிப்பில், சூப்பராக இருந்தது இடம். இப்போ பாருங்களேன், பேட்ரி கரெக்டாக 8% இருக்குது. கோப்ரோவில் பேட்டரி சேஞ்ச் பண்ணுற டைம் வந்துருச்சு, பெட்ரோல் இப்போ ஃபில் பண்ண போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போது டேங்க் ஃபுல் பண்ணியிருந்தோம், திருச்சி கிட்ட வரும்போது ரிசர்வ் வந்துச்சு, ஸோ இப்போ ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கடுத்து ஒரு டோல் வரும், அங்கே போய்ட்டு நம்ம வேணும் பிரியாணி, அதுக்கு வந்து மேப் போட்டு போயிடலாம். ஸோ அந்த டோலில் தான் ஹோப்ஃபுல்லி சதீஷ் வெயிட் பண்ணிருப்பார், அதோட சேர்ந்து அப்படியே போக வேண்டியதுதான். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 12:23 ஆகுது, கரெக்டாக லன்ச் டைமில் இந்த ட்ரிப்பில் தான் சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு போகிறேங்க வியூ.
இப்போ அப்படியே லைட்டாக ட்ரெஸ் எல்லாம் வச்சுன்னா சூப்பராக இருக்கும். கண்ணாடி கோனர் யாரு? அவரும் ரொம்ப நாளா கேட்டிருந்தா நம்ம தான் கொடுக்கறது இல்ல யாரும். கேமரா ஆன் பண்ணாருன்னா சின்ராச கையிலயே பிடிக்க முடியாது. ஏய் யஷ்வந்த் ப்ரோ, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? இப்பதான் நான் உங்களை பாக்குறேன். எப்படி இருக்கீங்க? எனக்காகவே வந்தீங்களா? சும்மா ஒரு வேலையா? சரி வாங்க, அப்படியே ட்ரிப்பு போவோம். கௌதமும் இதே மாதிரிதான் வந்துட்டு எல்லாம் வழி அனுப்புறாங்க. லடாக் போறோம்ல நம்ம, அதுக்குதான் வண்டி ஓட்டினா சூப்பரா இருந்தது. ஓட்டுங்க, ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுல? ஸோ யஷ்வந்த் ப்ரோ நம்ம கொடைக்கானல் சீரீஸில் பார்த்துருப்பீங்க, ஹீரோ ஆஃப் கொடைக்கானல் சீரீஸ்னே சொல்லலாம். அவர் வந்து வேறு ஒரு ஒர்க் இருந்ததால் நம்ம கூட இந்த ட்ரிப்பு ஜாயின் பண்ணல, சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறாரு. சரி, ஓகே ஓகே. ம், பாய் ப்ரோ. பாய் 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 பாய். தேங்க்ஸ் ஃபார் கமிங். பாய் பாய் பாய். லஞ்ச் முடிஞ்சிருச்சு, நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியான கூட்டமாக இருந்தது. சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா கூட்டம், அந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் நான் ஒரு கூட்டம் பார்த்தேன். அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க. அது அந்தளவு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோதான், நார்மல் ஆவரேஜாக இருக்குது, நல்லா இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப ஆஹா ஓஹோலாம் இல்லை. ஆனால் அதுக்கு ஏன் அவ்வளோ ஹைப் இருக்குது அப்படின்னு ஒன்றும் சத்தியமாக புரியல. கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ஏறும்போது கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடுச்சு. இறங்கும் போது கவர் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அதுவும் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் இந்த வாட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம வந்து பொள்ளாச்சியிலே ஸ்டே பண்ணிவிடுவோம். ஏர்லி மார்னிங் போல் நம்ம வால்பாறை ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ பொள்ளாச்சியில் தான் போய் எங்கேயாவது ஒரு ரூமில் தங்கிட்டு காலைல கிளம்பி போகிறோம். நிறைய ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக தென்னை மரம், அப்புறமா விண்மில் நிறைய இருக்கும். ரைட் சைடு பாருங்கள், ஃபுல்லாக விண்மில்லாக தான் இருக்கு. தலைவன் க்ளவுட்ஸ் குள்ள அப்படியே மறந்துட்டு இருக்கோம். சின்ன ரிவர் கிராசிங் நினச்சேன், ரெண்டு மூணு இடத்துல தண்ணியே இல்லை. பார்த்தா இந்த இடத்துல கரெக்டாக தண்ணி இருந்தது, நல்லா இருக்கு. பார்க்கலாச்சு ஃபுல்லாக தென்னை மரமாக தான் பார்க்க. சதீஷ் ப்ரோ வேற லெவல்!